அவ்வளோ ஃபர்ஸ்டாக இருக்கிறது வந்துட்டு சைக்ளாப்சிஸ். சைக்ளாப்சிஸ்ங்கிறது வந்துட்டு ஒரு ஏன்ஷியன் க்ரீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சைக்ளாப்ஸுக்கு வந்துட்டு ஒரு கண்ணோட பயங்கர ஜெயண்டிக் பாடியாக ரொம்ப சைஸ் பெருசாக இருந்துட்டு ஒரு ஜெயண்ட் மாதிரி தான் இருக்கும். பட் ஹியூமன் மாதிரியே இருக்கிற ஒரு ஜெயண்ட், பட் ஒரே ஒரு கண்ணு தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனும் இருக்குது சைக்ளாப்பியான்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக வந்துட்டு குழந்தை கர்ப்பப்பையில் இருக்கிறப்போ இந்த கண்டிஷனில் ஏதாச்சும் குழந்தை அட்டாக் ஆச்சுன்னா அவங்க கண்ணு ப்ராப்பராக டெவலப் ஆகாமல் இது மாதிரி சென்டரில் டெவலப் ஆகும். சென்டரில் டெவலப் ஆகி பிறகு குழந்தையோட ப்ராப்ளம் வந்துட்டு சைக்ளோப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தை ரொம்ப நாள் வந்துட்டு உயிரோடு இருக்கிறதுல சீக்கிரமே செத்துரும். இதை வந்துட்டு பல இடங்களில் தான் வந்துட்டு நடந்திருக்குது. கிரேக் ரோமன் கண்ட்ரீஸில் இந்த மாதிரிலாம் நிறையா இருந்திருக்குது. இந்த மாதிரிக்கான ஸ்கல்ஸும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஃபியூச்சரில் இருந்துட்டு அது வந்து டார் எலிஃபென்ஸ், அதாவது வந்துட்டு வளர்ச்சி பெறாத ஒரு சின்ன எலிஃபென்ட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எலிஃபென்ட்டோட நடுப்பகுதியில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் ஒரு ஹோல் இருக்கும். ஸோ இதோட ஸ்கெலிட்டன் எடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியே இருக்கிறதுனால தான் வந்துட்டு இதை டார்ஃப்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிற குழந்தைங்க சீக்கிரம் சாகிறதுனால இதை வரமாகவும் எடுத்துக்கலாம், இல்லை சாபமாகவும் எடுத்துக்கலாம். பிக் ஃபுட் நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது. சாதாரணமாகவே கிங் காங் இல்லைனா வந்துட்டு ஜைகாண்டிக் குரங்கு இந்த மாதிரி இருந்துட்டு குரங்கை வச்சு நிறையா படங்கள் நிறையா கான்செப்ட் வந்துட்டு இருக்குது. அது எல்லாமே இருந்துட்டு பேஸ்ட் ஆன ரியல் ஸ்டோரி தான் சொல்லணும். ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குரங்கு இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு நிறையா போன் எவிடன்ஸ் இது எல்லாமே இருந்திருக்குது. நார்மல் நம்ம சைஸோட குரங்கு வந்துட்டு ஒரு நம்ம சைஸ் இருக்கும். அதே வந்துட்டு ஒரு சிம்பன்சி ஒரு ஏப்பனா வந்துட்டு நம்மளையோட இன்னொரு 1.5 மடங்கு அந்த சைஸில் தான் இருக்கும். பட் 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துட்டு குரங்கு எல்லாமே நம்மளையோட 5-6 டைம் இன்னும் பெருசாக இருந்திருக்குது. ஹைட் அண்ட் வெயிட்ல இருந்துட்டு இருந்திருக்குது. சவுத் ஏஷியாவில் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய குரங்கின் எலும்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அது நம்மளோட 5 மடங்கு பெருசாக இருந்திருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு தான் இருந்துட்டு மேபி ஏன்ஷியன் டைமில் வந்து டைனாசர்லாம் வாழ்ந்த காலத்தில் குரங்குகளும் வந்துட்டு டைனாசருக்கு ஏற்ற சைஸில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு மக்கள் இந்த மாதிரி மாற இந்த டைனாசர்லாம் அழிஞ்சதுக்கப்புறம் குரங்கு திருப்பி முதல்லேருந்து ஆரம்பித்தப்போ நார்மல் ஹியூமன் சைஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ். ஆமாங்க, ஜாம்பிஸ் நம்ம மிருதன் படத்தில் வந்த மாதிரியே இருந்துட்டு இது மாதிரி பல படங்கள் ஹாலிவுட்டில் எடுத்திருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஜாம்பி பேஸ்ட் மூவிஸ், இது மாதிரி ஹியூமன்ஸ் ஹியூமன்ஸே அட்டாக் பண்ணிட்டு அப்படி இல்லைன்னா இருந்துட்டு உலகமே அழிகிற மாதிரிலாம் பயங்கரமான மூவிஸ் வந்துருக்குது. அது எல்லாமே பேஸ்டான கான்செப்ட் ஆஃப் டிசீஸ். ஒரு டிசீஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகலாம், அந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகி அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நம்ம ஜாம்பிஸாக மாதிரி கான்செப்ட் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நார்மலாக எப்படின்னா ஒரு சின்ன அனிமலே வந்துட்டு ஜாம்பிஸாக மாறுற சான்சஸ் இருக்குது. அது மாதிரி 2019 வந்துட்டு பயங்கரமாக அந்த டியர்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு டிசீஸ் வந்து அவங்க மூளை ஃபுல்லாகவே வந்துட்டு பூச்சி போய், அதாவது ஒரு புழு மாதிரி பாராசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பாராசைட்ஸ் வந்துட்டு அதால் தனியாக வந்துட்டு உயிர் வாழ முடியாது, அது இன்னொரு ஹோஸ்ட்டில் போயிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பூச்சிங்கள்லாம் இருந்துட்டு வேற ஒரு அனிமல் மேலே ஏறி அது வந்துட்டு திருப்பி நம்மளே வந்துட்டு ஆட்டி படிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஜாம்பி அட்டாக்கு லிட்டரலாக வந்துட்டு இவங்க பயங்கரமாக ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷர்ஸும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நடக்குதோ இல்லையோ ஜாம்பி அட்டாக் நடக்கும்னு சொல்லிட்டு வேர்ல்டே நம்பிட்டு தாங்க இருக்குது. இன்னைக்கு வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு இருந்து நீங்கள் நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்க.